Hi friends, welcome to my YouTube channel. In this video, we will see how to get a LPG gas connection. If you have an address proof, you can see how to get a new one. You can see how to get a new one. That is a detailed video. So, what is the update? So, what is the update? புதிய எல்பிஜி இணைப்பு பெறுவதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் போலவே எளிதாகி விட்டது அப்படினு சொல்லிருக்காங்க. அதாவது ஆன்லைன்ல நாம எப்படி வந்து ஷாப்பிங் பண்றோமோ அந்த மாதிரி இந்த எல்பிஜி கேஸ் வந்து வாங்கிக்கலாம் அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க. சோ முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்பிஜி கேஸ் வந்து ஒரு கனெக்ஷன் வாங்கணும் அப்படினா கண்டிப்பா நம்ம எந்த அட்ரஸ்ல வாங்குறோமோ அந்த அட்ரஸ்க்கான அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கண்டிப்பா நீங்க கொடுத்தீங்கன்னாதான் வந்து கேஸ் கனெக்ஷன்ஸ் வந்து வாங்க முடியும். சில சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ரீசன்னாலயே நம்மளால வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் வந்து வாங்கணும் அப்படினா அது நம்மளால வாங்க முடியாம இருக்கும். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் இல்லாமே நீங்க வந்து புதுசா ஒரு எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் வந்து வாங்கிக்கலாம். சோ உங்களோட குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தங்களுக்கு எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் இருக்கு அப்படினா அத வச்சு நீங்க வந்து ஒரு புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் வந்து வாங்கிக்கலாம். சோ இதுக்கு வந்து நீங்க எந்த ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க தேவையில்ல அப்படினு சொல்லிட்டு எண்ணெய் சந்தைப்படுத்தல் நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கு இந்த வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. சோ நீங்க இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரியோட உஜ்வாலா யோஜனா இந்த திட்டத்துக்கு கீழேயும் நீங்க புதுசா வந்து எல்பிஜி கேஸ் கனெக்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். சோ உங்க ஃபேமிலில யாராவது ஒருத்தங்க அதாவது உங்களோட பேரண்ட்ஸ் இல்லனா உங்க உடன் பிறந்தவர்கள் இல்லனா குடும்பத்தில் உள்ள ஏதாவது ஒருத்தங்க வந்து அவங்க பேர்ல ஆல்ரெடி வந்து ஒரு கேஸ் கனெக்ஷன் சிலிண்டர் இருக்கு அப்படினா அத வச்சே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க புதுசா ஒரு கேஸ் கனெக்ஷன் வந்து வாங்கிக்கலாம் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முகவரி வெரிஃபிகேஷன் மட்டும் சொன்னா போதும். வாடிக்கையாளர் குடும்பத்தில் எந்த எண்ணெய் சந்தைப்படுத்தல் நிறுவனத்துல பாத்தீங்கன்னா எரிவாயு ஏஜென்சில கேஸ் சிலிண்டர் இணைப்பு வந்து உள்ளதோ அந்த கேஸ் சிலிண்டர் இணைப்பு நிறுவனத்துக்கு சென்று எரிவாயு இணைப்பு தொடர்பான ஆவணங்களை கொடுக்க வேண்டும். சரிபார்ப்பிற்கு பிறகு பாத்தீங்கன்னா புதுசா வந்து எரிவாயு இணைப்பு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ உங்களோட ஃபேமிலியில நீங்க யாரை வந்து வச்சு வாங்க விரும்புறீங்களோ அவங்க எந்த கேஸ் அதாவது பாரத் கேஸா இல்லனா வந்து ஹெச்பியா இல்ல இந்தியனா அவங்க எதுல வாங்கிருக்காங்களோ அந்த ஏஜென்சிலே போயிட்டு நீங்க அந்த சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்டை கொடுத்து அதை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா நீங்க உங்களோட பேர்ல வந்து புதுசா வந்து கேஸ் கனெக்ஷன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்காக நீங்க வந்து அட்ரஸ் ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. சோ இந்த கனெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்பிஜி மானியம் கிடைக்குமா அப்படின்னா மானியம் கிடைக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த விஷயம் என்ன அப்படின்னா இதுல அடிப்படை எரிவாயு இணைப்பில் கிடைக்கும் மானியம் அதே அடிப்படையில் எடுக்கப்பட பிற இணைப்புகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இத்தகைய எரிவாயு இணைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா உஜ்வாலா திட்டத்துக்கு கீழே பதிவு செய்யப்படும் அதாவது பதிவு செஞ்சுக்கலாம் நீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் அட்டை மற்றும் பழைய எரிவாயு இணைப்பு தொடர்பான ஆவணங்களில் நகலை எரிவாயு நிறுவனத்துக்கு கொடுத்து புதிய எரிவாயு இணைப்பு வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இதுல பழைய எரிவாயு அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலியில உங்க பேரண்ட்ஸோ இல்ல உங்களோட சிபிலிங்ஸ் யாராவது அந்த கேஸ் கனெக்ஷன் வந்து வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதோட ஜெராக்ஸும் உங்களோட ஆதார் கார்டு கொடுத்தா போதும். சோ ஆதார்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப எந்த அட்ரஸ்க்கு நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அட்ரஸ் வந்து இருக்கணும் அப்படின்றது கிடையாது. சோ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரே முகவரியில பல எரிவாயு இணைப்புகள் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அனைத்து எரிவாயு இணைப்புகளும் ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ளதால் எந்த விதமான மோசடிக்கும் வாய்ப்பில்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஆதார்ல வந்து புதுசா நீங்க எந்த ஒரு வாடகை வீடா இருக்கீங்கன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு அட்ரஸ் வந்து மாத்திட்டு இருக்க முடியாது. அப்போ வந்து உங்களுக்கு புதுசா கேஸ் கனெக்ஷன் வேணும் அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம். ஆதார்ல என்னைக்கு நீங்க வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்றீங்களோ அது வந்து ஆன்லைன்ல அப்டேட் ஆயிரும். சோ அந்த ஒரு ரீசன்க்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அட்ரஸ் ப்ரூஃப் தேவையில்லை அதான் ஆதார் நம்பர் மட்டும் என்டர் பண்ணிட்டா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ஒரே வந்து அட்ரஸ்ல வந்து நிறைய இணைப்புகள் அதாவது ரெண்டு கனெக்ஷன் மூணு கனெக்ஷன் இந்த மாதிரி வாங்கியிருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களோட ஆதார் வந்து வேற அட்ரஸ்க்கு மாறும்போது அவங்க சேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்போ வந்து அப்டேட் ஆயிரும். சோ இது மூலமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா நீங்களும் வந்து இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டெல்லாம் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய மேரேஜ் ஆனவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பேர்ல தனியா போட்டு ஒரு ஃபேமிலி ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாதவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்து தனியா ஒரு ஃபேமிலியா போனவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி டைம் வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆகுது. 15 டேஸ்ல சில பேருக்கு கிடைச்சது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 மந்த் இந்த மாதிரிலாம் ஆகுது. அப்போ வந்து அவங்களுக்கு கேஸ் கனெக்ஷன் வேணும் அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸோ யாரோ உங்களுக்கு ரிலேட்டிவ் அவங்களோட கேஸ் கனெக்ஷன் வச்சு நீங்க வந்து புதுசா ஒரு கேஸ் கனெக்ஷன் வாங்கிக்கலாம். சோ அது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த உஜ்வாலா ஸ்கீம்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான ஏதாவது பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும்போது கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீம் பற்றி நான் வந்து நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ரீசெண்டாக வந்து வாங்குறதுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத தேவை அப்படின்றவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் ரிலேட்டடாக எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ரீசெண்டான அப்டேட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.